நெல்லிக்கனி இது மூணு ஆப்பிளுக்கு சமங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி சத்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படியாக கிடைக்க செய்யுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த இஞ்சி நாட்டு இஞ்சிங்க இது எல்லாமே இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்டு உங்களுக்காக உயிர் ஆர்கானிக் ஃபுட்ஸ் ஸ்டோரில் விற்பனைகளை கொடுத்துட்ருக்கோம். இதை வச்சு ஒரு ஜூஸ் தயார் பண்ணி ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு திறன் அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஜூஸை எப்படி குழந்தைகளுக்கு கொடுக்கறது நாமளும் பருகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பெரிய நெல்லிக்காயை கட் பண்ணி மிக்சியில் அரைக்கிறதுக்கு போடுறேங்க. கொட்டையும் போட்டுக்கலாம், கொட்டையும் போட்டாலும் ஒன்றா ரெண்டாக அரைச்சாலும் அது கச்சலெல்லாம் அதிகமாக வராது. நீங்கள் படிச்சுக்கிறதுனால அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு தான் இப்படி கட் பண்ணி போடுறேன். ஒரு டம்ளர் வேணுன்னா மூணு நெல்லிக்காய் கட் பண்ணி போட்டிங்கன்னா போதும். நாலு பேர் இருந்தனா ஒரு பத்து நெல்லிக்காய் கட் பண்ணி போட்டு இஞ்சி ஒரு துண்டு போட்டால் போதுங்க. இஞ்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ தேவையான அளவு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அரைக்க ஈஸியாக இருக்குது. நான் அரைக்கலாம் பார்க்குறேன். பாதி அளவு அரைச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். கொட்டையில் தான் ரொம்ப சத்து அதிகங்க, அதனால் கொட்டையோடு போட்டு அரைச்சி படித்து கொடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ அரைச்சாச்சு, இதை வடிச்சுக்கலாம். வேலை முடிஞ்சது, சீக்கிரம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு டைம் நல்லா சக்கையை இதெல்லாம் புளிச்சிட்டிங்கன்னா நல்லா சாறு எல்லாம் சுத்தமாக வெளியில் வந்துடும். இந்த சக்கையை நாம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. காய்கறி செடிக்கு பூஞ்செடிக்கு போட்டால் பூ நல்லா பூக்கும், காய் நல்லா காய்க்கும். இப்போ நாட்டு சர்க்கரை கலக்கிறேன். ஒரு டம்ளருக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும். பத்து நெல்லிக்காய் போட்டு ஜூஸ் தயார் பண்ணுங்க. நாலு டம்ளர் ஆச்சு. இந்த நெல்லிக்காய் ஜூஸு குழந்தைகள் முதல் பெருகல் வரை அனைவரும் நல்லா விரும்பி குடிப்பாங்க. நல்ல ஸ்ட்ரென்த்தானது இந்த நெல்லிக்காய். நாட்டு சர்க்கரை, நாட்டு இஞ்சி, இது அனைத்துமே உயிர் ஆர்கானிக் ஃபுட்ஸ் கடையில் கிடைக்குதுங்க. நீங்கள் அனைவரும் வந்து வாங்கி பயனடைங்க.